வணக்கம் கோனிச்சுவா ஜம்ப் இன்டு ஜப்பானில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நகானோ ஹக்குபா. நகானோ அப்படிங்கிறது ஒரு ப்ரிஃபிக்சரு, ஹக்குபா அப்படிங்கிறது ஒரு லொக்கேஷன் நகானோவில். ஸோ ஹக்குபாவில் வந்து ஸ்னோ ரிசார்ட்டுக்கு போகிறோம். அங்கே வந்து நாங்கள் ஸ்கீயிங் ஸ்னோபோர்டிங் பண்ண போகிறோம். ஸோ போன வாரம் நம்ம வந்து நீகாத்தா போயிருந்தோம். நீகாத்தா வந்து ஜப்பானோட ஆல்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவும் அதே அந்த தொடர்ச்சியாக வருது. அடுத்த ப்ரிஃபிக்சரு பவுடர் ஸ்னோக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். எப்படின்னா வேர்ல்டுலேருந்து நிறைய பேர் வந்து அந்த ஸ்கீயிங்கு ஸ்னோபோர்ட் பண்ணுறதுக்காகவே இங்கே வருவாங்களாம். நீகாத்தா வந்து ஒரு 3 hours போயிடலாம். ஹக்குபா வந்து மினிமம் வந்து 4-4.5 hours ஆகும். ஸோ நீகாத்தாவும் ஹக்குபாவையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த கடைசி ஒரு புது ட்ரெஸ்லாம் வாங்கி திருப்பியும் வந்து அதே ஸ்னோபோர்ட் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இப்போ இந்த லாஸ்ட் டைம் போன வாரம் வந்து நல்ல மழை, இப்போ வந்து மழையெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வெதரில் வந்திருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு -8 degrees இருக்கிறேன். வண்டி எடுத்தோம். ஸோ ஒரு 40 minutes ஒரு சின்ன பிரேக், ஒரு 2-3 minutes பிரேக்கு. ஸோ அங்கே திருப்பி இங்கிருந்து கண்டினியூ பண்ணுறோம். லெட்ஸ் கோ. பார்க்கிங் பண்ணி லைட்டாக அப்படியே ஒரு சாப்பாடு, அந்த கால சாப்பாடு முடிச்சிடும். இப்போ மணி வந்து 8:30. இங்கே வந்து இப்போ -8 degrees, கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல. ஃபீல்ஸ் லைக் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதான் அந்த ஸ்வாக்கோ லேக்கோட வியூ. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால நாங்கள் வந்து ரசம் சாம்பார் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் நான்வெஜ் தான் கிடைக்கும், வெஜ் எங்களுக்கு வேணும். ஸோ ரைஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஸோ ரசம் சாம்பார் சிப்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிடப்படுவோம். லோக்கல்லே வந்து கிட்டத்தட்ட 50 kilometers. ஸோ நீகாத்தாவில் வந்து ஹைவேல போயிட்டே இருந்தோம். அப்படியே இறங்கின உடனே ஜோயிட்ஸ் ஸ்கீ இருந்துச்சு. ஸோ லோக்கலில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு மணி நேரம் ரோடு ஃபுல்லாக ஸ்னோ. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் வெளியெல்லாம்.
கடையில் தான் வந்து கிட்டு வாங்கியிருக்கோம். கிட்டு வந்து 2500 ஸ்னோபோர்டு. ஸோ இன்றைக்கி எல்லோரும் ஸ்னோபோர்டு தான் பண்ணுற பிளான். ஸோ இங்கே தான் வந்து பக்கத்தில் தான் என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கேயே தான் இருக்கான் முன்னாடியே. ஸோ ஹக்குபா கொரியோ அப்படிங்கிற இந்த ஸ்கீ ரிசார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4500 ஒரு ஹாஃப் டே டிக்கெட்டு. ஸோ 12 to 5 o'clock தான். ஸோ நாங்கள் ஸ்கீ ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ஸ்கீ ட்ரெஸ் வந்து 2500 வாங்கியாச்சு. நான் சாரி ஸ்கீ ஸ்னோபோர்டு அந்த கிட்டெல்லாம் வாங்கியாச்சு. ஸோ நம்ம ட்ரெஸ் வந்து லாஸ்ட் டைமே ரொம்ப நினஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டதுனால ஸோ புதுசாக வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் டேக் கூட நான் கீழே அப்படியே புதுசாகவே பண்ணுறோம். ஸோ காரை கொண்டாந்து அங்கே பார்க் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி 12 o'clock. ஸோ வீட்டில் 6 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா கிளம்பி வந்து நடுவில் கொஞ்சம் பிரேக்கை போட்டு சாப்பிட்டுட்டு வந்து எல்லாம் கிட்ட வாங்கிட்டு இறங்கினோம்னா 12. ஸோ நீகாத்தா வந்தால் ஒரு 4 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஸோ இது வந்து திட்ட நம்மளுக்கு 5 மணி நேரம் ஆகிடுச்சு கிரவுண்டுக்குள்ளே வரத்துக்கு. இப்போ வந்து நாங்கள் பிகினர் லெவல்லாம் கேட்டிருக்கிறோம். ஸோ அவங்க வந்து சில பிகினர் லெவலுக்கான சில கோர்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் தான் இப்போ ஏறி இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணோன்னு பார்ப்போம். இங்கே வந்து பாஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க, ஒரு ஐசி கார்டு மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ 4500 அதை வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த குண்டாலால் என்ட்ரு ஆகிறப்ப அதை வச்சுட்டு தான் வரணும். அதே மாதிரி எல்லா லிஃப்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக், ஆள் யாரும் அனுப்ப மாட்டாங்க. ஸோ எல்லா மலைகளும் ஒரே மாதிரி தான் இருக்குது, பவுட்ரு ஸ்னோ. அதனால் இது எப்படி இருக்குது, இது நம்ம அனுபவம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹக்குபா ரீஜியனில் வந்து பண்ணுறோம். இந்த லிஃப்டில் வந்து எதையும் கீழே விட்டுறக்கூடாது, விட்டுட்டோம்னா திருப்பி வந்து தூக்கிட்டு வரது கஷ்டம். ஸோ ஸ்னோபோர்டு தான் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு பண்ணி பார்த்தாச்சு, 2 ரவுண்டு கீழே ஒரு சும்மா தூக்கிட்டு போய் நடந்து. ஸோ நல்லா வருது. ஸோ இன்றைக்கி வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ நல்ல கிளைமேட்டு. ஸோ வரும்போது -8 -7 அப்படியே குறைஞ்சி 0, இப்போ வந்து 1-2 degrees இருக்குது. ஸோ நல்ல சன்னியாக இருக்குது. நேற்று வரைக்கும் நல்ல ஸ்னோ, நாளைக்கும் திருப்பி ஸ்னோ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரைட் டைமில் நம்ம வந்திருக்கிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். ஏங்க கொண்டவளானா அது இல்லையா? ஸோ 2 மணி, ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறோம். பசிக்குது, காரில் இருக்கிற சாப்பாடை போய் எடுத்துகிட்டு வந்தால் லேட் ஆகிடும். அதனால் கடையிலேயே வந்து வெஜ்ஜு மெனுலாம் இருக்குது, பியூர் வெஜிடேரியன் சொல்கிறாங்க. ஸோ கேட்டுட்ருக்குறோம், கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ கிட்ஸு கரை வாங்கி சாப்பிட போகிறோம். கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது. 600 ஓமோரி வந்து எவ்வளோன்னு தெரியல. ஸோ பியூர் வெஜிடேரியன் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ரெக்கார்டில் தான் இருக்குது, நல்லா ஆஃப் பண்ண முடியாது, கழட்ட இதை க்ளோஸாக கழட்ட முடியாது. கிளிக் பண்ணி ஏதோ பட்டன். மொபைல் வாட்டர் ப்ரூஃப் தானே? இல்லை கீழே விழுந்துட்டேன். விடுங்க வண்டியை வேகமாக விடுங்க. ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு கன்வீனியன் ஸ்டோரில் வந்து லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் போட்டுட்டு அப்படியே அடுத்து வந்து ஆன்சன் போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு நேச்சுரல் ஆன்சன் அங்கே பக்கத்தில் இருந்துச்சு. ஒரே ஒரு டப்பு தான், நேச்சுரலாகவே ஒரு மாதிரி மண் தண்ணி மாதிரி இருக்கும். டைரெக்டாகவே அப்படியே ஹாட் வாட்டர் மட்டும் கொஞ்சம் சூடு குறைச்சி அப்படியே ஊற்றுவாங்க டைரெக்டாக. ஸோ அதில் ஒரு பாத்தை போட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். Thank you.
ஹக்குபா கோரியோ. ஸோ இன்னைக்கு காலையில் டோக்கியோவில் ஒரு 6 மணிக்கு கிளம்பி ஸ்னோபோர்டிங் நல்லபடியாக ஒரு பிளான்டாக ஒரு நல்ல ஒரு வெதரில் பண்ணிவிட்டு, ஸோ எப்படிலாம் பண்ணோம் என்ன வாங்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹக்குபாவில் வந்து நகானோ ஹக்குபாவில் வந்து பவுடர் ஸ்னோ வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ நாங்கள் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹக்குபாவில் வந்து நாங்கள் ஸ்னோபோர்ட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து நீகாத்தாலோட இந்த பவுடர் அந்த ஸ்னோ வந்து அந்த பவுடர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது எங்கே நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் நல்லாவும் நாங்கள் பண்ணோம். ஸோ இப்போ மணி வந்து ஒரு 10, ஸோ சாப்பிட முடிச்சிட்டோம். நாங்கள் இப்போ 10 மணிக்கு நாங்கள் கிளம்பணும் அப்படின்னா வீடு போய் சேர்றதுக்கு வந்து இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1:00 ஆகிடும். இன்னும் வந்து 2.5 மினிட்ஸ் நாங்கள் போகணும். ஸோ நீகாத்தாவையும் ஹக்குபா ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, நீகாத்தாங்கிறது வந்து ஜப்பான் ஆல்ப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஸ்னோஃபால் வந்து நிறையா இருக்குது, பட் ஆனால் ஸ்னோ வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக இல்லை. பட் ஆனால் வந்து ஹக்குபா வந்து பவுடர் ஸ்னோ வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இங்கே வந்து ஸ்னோ பண்ண ஸ்கீயிங் பண்ண வராங்க. ஸோ அந்த ஸ்னோ வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து ஒரு வேலி மாதிரி இருக்குது. ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்து லோக்கல்லே போகிறோம், டோலில் இறங்கி மலைக்கு நடுவில் கொண்டு போகிறோம். ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து நீகாத்தா வந்து 280 கிலோமீட்டர்ஸ், டோக்கியோ வந்து சீக்கிரம் போயிடலாம் 3 ஹவர்ஸ்க்குள்ளே. இது வந்து ஹக்குபா வந்து ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ பிகாஸ் வந்து இந்த 50 கிலோமீட்டர்ஸ் வந்து லோக்கலில் போகிறதுனால. ஸோ நாங்கள் ஸ்கீயிங் வந்தோம், எப்படி பண்ணோம், அது ஒரு நீகாத்தா எப்படி இருந்துச்சு, ஹக்குபா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற தகவலாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஜப்பானை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஜப்பான் டு ஜப்பான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.